ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மிக மிக சுவையோட ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யலான்றதான் பார்க்க போறோம். உங்களுக்கும் பிடிக்கும் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் தான் வந்து அளவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிண்ணத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து லூஸில் வந்து கவரில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது நல்ல குச்சி குச்சியாக நீளமாக இருக்கும், பிரியாணிக்கு ஏற்றமான அரிசி தான் இது. இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட். அப்போ தான் தண்ணியெலாம் ஊற்றி நம்ம வந்து அரிசி வந்து குக் பண்ணி சாதமாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன், நல்லா ஊறட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்பையுமே ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் பிரியாணி செய்யறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கப்புக்கு ஒரு கப்பு அளவு அரிசி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன், கழுவி வச்சுட்டேன். ஒரு கப்பு அளவு அரிசிக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு அளவு தண்ணி ஊற்றி அதை சூடாகட்டும். இப்போ இந்த பிரியாணி தாளிக்க போகிறோம் இல்லையா, இந்த பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்ல சூடானதும் 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 100 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் பாதியை வந்து நல்லா ஃபுல்லாகவே ஃப்ரை ஆனதும் பாதி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா சிகப்பு நிறமாக நல்லா மாறணும். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா 1-5 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாலே வந்து ரைஸ் வந்து நமக்கு குக் ஆகிடும். 100% வந்து வேகணும் அப்படின்லாம் இல்லை, 75% வந்து வெந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். இப்போ சைட் பை சைடில் வந்து நான் வெங்காயத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறேன். இந்த பக்கமும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது, அந்த பக்கமும் விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, 75% குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதை வந்து நல்லா வடிச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும் சாதத்தை. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக வெந்து கொலையெல்லாம் கூடாது, கொஞ்சம் வந்து பருக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கணும். இப்போ சைட் பை சைடில் வந்து வெங்காயத்தையுமே நல்லா வதக்குறேன். பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பாதி வெங்காயத்தை இதுலேருந்து அப்படியே எடுத்து தனியாக வந்து வச்சுக்கலாம். பாதி வெங்காயத்தை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா தேவையான பொருட்களுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் என்ன தான் நம்ம பொருட்கள் வந்து காமிச்சாலும் மெஷர்மெண்ட் காமிச்சாலும் சமைக்கும் போது ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும் போது தான் வந்து கண்டிப்பாக புரியும். அதனால தான் நான் வந்து பொருட்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காமிக்கல, டைரெக்டாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெங்காயத்தை எடுத்துட்டோம் இல்லையா, இந்த பாத்திரத்தை வந்து நான் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1/4 கிலோ போல் வந்து கறி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். 1 கை குத்து அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். நிறைய வேணால் 1 கை குத்து அளவு மட்டும் சேர்த்தா போதும். அதே போல் புதினாவும் 1 கை குத்து அளவு சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய். இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து இந்த வாசனை பொருட்கள் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன்.
அளவு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தயிர் வந்து இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி, ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஜீரணிக்கிறதுக்காக தான். அடுத்து வந்து 100 கிராம் இஞ்சியும் 100 கிராம் பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டு அதிலே இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாய்த்தூளும் சேர்க்கறதுனால ரொம்ப வந்து காரமாயிடக்கூடாது, ஒரு அளவாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சதை இதில் ஊற்றிருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரைஸ் வேக வைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இது வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வந்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த தயிரில் உள்ள தண்ணி, கறியில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு, இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு மூடி போட்டு இது மாதிரி மூடிட்டு நல்லா இடையில இடையில இது மாதிரி நல்லா புரட்டி விடலாம். இப்போ எண்ணெய் தண்ணி எல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கிரேவி பதத்துக்கு இருக்குது. இது போல் நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். கறி வந்து ஒரு 1/4 பதத்துக்கு நல்லா வந்து வெந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 1/4 பதத்துக்கு சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து கலர் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கலர் வந்து கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். அதில் வந்து பாதியை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு கை குத்து அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அதே போல் புதினா இலையும் ஒரு கை குத்து அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து பாதி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 லேயர் போல் போட்டுக்க போகிறேன், அதனால் பாதி அரிசியை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சாதத்தை ஃபுல்லாக இந்த அளவுக்கு சேர்த்துட்டு பரப்பி விட்டுறலாம். மேலே வந்து புதினா கொத்தமல்லி மீதம் இருக்கிறத இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். அடுத்து காய்ந்த முந்திரியும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க திராட்சையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து திரும்பவும் ரைஸ் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக எல்லா ரைஸுமே போட்டாச்சு. ரைஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் வெங்காயமும் போட்டிருக்கேன், கொத்தமல்லி புதினாவும் லைட்டாக போட்டிருக்கேன். மீதம் இருந்த ஃபுட் கலர் வந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துட்டேன். இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து மூடி போட்டு, சரியான அளவுக்கு ஒரு மூடி போட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து 1/4 ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெயிட்டுக்காக தான். இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் தோசைக்கல் வந்து அடுப்பில் பற்றி வச்சுட்டு
அது மேலே இந்த பாத்திரத்தை கூட வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட வந்து தம்மளை வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தம்மளை வச்சதுக்கப்புறமா ஒரு காலவர் வந்து அப்படியே நம்ம வந்து விட்டுறலாம். காலவருக்கு அப்புறமா வந்து நல்லா நம்மளுக்கு தம்மளை இருக்கிறதுனால நல்லா குக் ஆகிடும். காலவர் முடிஞ்சது உடனே வந்து மூடியை நம்ம எடுக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா கலர்ஃபுல்லான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. நிஜமாலுமே டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் சொன்ன அளவுப்படி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. மூடியை வந்து உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதும் திறக்காதீங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்து பருக்க இல்லாமல் நல்லா குக் ஆகி தம் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா உடையாமல் இந்த மாதிரி முழுசாக நீட் நீட்டாக தான் இருக்கணும். ரொம்ப வந்து குக் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், கமகமன்னு கலர்ஃபுல்லாக ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.